டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நான் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தான். ஸோ இந்த பிஜிடிஆர்பியில் சிவி லிஸ்ட் அப்படின்றது வெளியிட்டுட்டாங்க. ஸோ சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிட்டு அவங்களோட கேண்டிடேட்ஸோட நேம் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அவங்க என்ன டேட்டில் என்ன டைமிங்கில் அட்டன் பண்ணணும் அப்படின்றதும் தெள்ள தெளிவாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஒரு டேட் இருக்குது, ஒரு ஒரு டைமிங் அப்படின்றது இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான், அதாவது இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த டைமிங்க்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து அங்கே என்ட்ரு ஆகணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு 1/2 hour அப்படின்னு கணக்கு வச்சுக்கிங்க. ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு என்ன டேட்டில் வர சொல்லியிருக்காங்க, என்ன டைமிங்கில் வர சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஒரு சிலருக்கு இப்போ 4ஆம் தேதி கொடுத்துருக்கலாம், இல்லை 3ஆம் தேதி கொடுத்துருக்கலாம். 3ஆம் தேதினா நீங்கள் 3ஆம் தேதியில் காலையில் 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்களா, இல்லை ஈவினிங் 4 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, அதுதான் பார்க்கணும். நீங்கள் ஈவினிங் 8 மணிக்கே போய்ட்டு உட்காந்துட்டிங்கன்னா 4 மணி வரையும் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். ஸோ அதனால் என்ன டைமிங்கில் வர சொல்லியிருக்காங்க, என்ன டேட்டில் வர சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரெண்டையும் பார்த்துக்குங்க. ஸோ இ கால் லெட்டர், சாரி கால் லெட்டர் அப்படின்றது அந்த ஒரு பேஜ் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா யாருக்குமே கால் லெட்டர் அப்படின்றது டவுன்லோடு ஆகலை. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடைசியாக 48 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் உங்களான ஹால் டிக்கெட் அப்படின்றது டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதில் லெட்டர் அப்படின்ற மாதிரி டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற மாதிரி லிங்க்கு கொடுத்துருக்காங்க. பட் அதில் நீங்கள் உள்ளே போனீங்கனாலுமே அதில் எதுவுமே வர்றதில்லை, சும்மா எம்டியாக தான் போகுது. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. கால் லெட்டர் எல்லாருக்கும் வந்துடுச்சு, நமக்கு தான் வரல அப்படின்ற மாதிரி யாரும் பயப்பட ரொம்ப இது பண்ண தேவையில்லை. அது வந்து கடைசி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஆக்டிவேட் அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம், அதாவது கடைசி முதல் நாள் நீங்கள் போய் அதில் டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். இப்போ போனீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாதனால நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ இது சாதாரணமான ஒரு விஷயந்தான். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. தேங்க்யூ.